700 கோடி ரூபாய் மதிப்பிலான ராமநாதபுரம் தூத்துக்குடி இயற்கை எரிவாயு குழாய் வழி இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். ராமநாதபுரம் தூத்துக்குடி இயற்கை எரிவாயு குழாய் இணைப்பு திட்டம் 500 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மணலியில் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் கேசோலின் சல்பர் நீக்க பிரிவு ஆகியவற்றை டெல்லியிலிருந்து காணொலி மூலம் பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். மேலும் 31,500 கோடி ரூபாய் மதிப்பில் நாகையில் அமையவுள்ள காவிரி படுகை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைக்கும் பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்தபடி காணொலி மூலம் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா காலத்திலும் 88,727 கோடி ரூபாய் முதலீட்டிலான 101 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டதாக கூறினார். இதன் மூலம் ஒரு ஆண்டில் மட்டும் 175,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த மத்திய அரசு திட்டங்களுக்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார். Even in the time of COVID pandemic, Tamil Nadu has signed 101 MOUs in the last one year, involving an investment of 88,727 crores of rupees and 1.7 lakh new jobs. சிறப்பான உட்கட்டமைப்பு, சிறப்பான சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, தொடர் மின் விநியோகம், தொழிலாளர்களுக்கு தேவையான வசதிகளை விரைந்து செயல்படுத்தும் அரசு நிர்வாகம், மிகச்சிறந்த மனித வளம் உள்ளிட்ட காரணங்களால் தான் கொரோனா காலத்திலும் தொழில் முதலில் ஈர்ப்பதில் சாதனை படைத்துள்ளது. இதை தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி, விவசாயிகள் மற்றும் எரிபொருள் பயனாளர்களுக்கு உதவிடும் விதமாக எத்தனால் பயன்பாட்டை இந்தியா தற்போது ஊக்குவித்து வருவதாக கூறினார். Now, it is our collective duty to work towards clean and green source of energy, reduce energy dependence. Our government is sensitive to the concerns of the middle class. That is why India is now increasing the focus on ethanol to help farmers and consumers. இந்த நிகழ்ச்சியில் மத்திய எரிபொருள் துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.